ஸோ ஹாய் அண்ட் வணக்கம் அண்ட் எஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்விங் பிக்ஸ். ஸோ ஸ்விங் பிக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் கழிச்சு நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். பிகாஸ் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் கம்ப்ளீட் ஆகி ரொம்ப பெரிய அப் ட்ரெண்ட் இல்லைனாலும் அட்லீஸ்ட் இப்போ நியூட்ரல் சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ தட் இட் இஸ் நாட் வெரி ஹார்ம்ஃபுல் டு டேக் ஸ்டாக்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் நான் வந்து என்னோட பர்சனல் பிக்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நான் அதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேலட் ஹோட்டல்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக் பற்றி சொல்லணும்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு 2022 இருந்து. தட் இஸ் இந்த இயர் ஸ்டார்டிங் இந்த 6 மந்த்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 rupees இருந்தது இப்போ 320 வந்திருக்கு. தட் இஸ் மோர் தேன் 50% க்ரோத். ஓகே, அது ரொம்ப நல்ல க்ரோத். அண்ட் ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு செம்ம பெரிய கன்சாலிடேஷன். ஸோ அந்த கன்சாலிடேஷன் வந்து பிரேக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக் வந்து மேலே வந்திருக்கு. இது நம்மளோட பர்சனல் ஸ்கேனர்லேயும் வந்துச்சு. ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் ஐ சோஸ் த ஸ்டாக். அண்ட் எஸ், ஒரு பெரிய கன்சாலிடேஷன் பிரேக் பண்ணால் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்குன்றது வந்து வி நோ தட். தட் இஸ் ஹவ் ஆக்சுவலி அக்யூமுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ் ஒர்க்ஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ அப்படி பார்க்கும்போது திஸ் ஸ்டாக் ஆஸ் பொட்டன்ஷியல் டு பெர்ஃபார்ம் வெல் இன் தி கம்மிங் வீக். ஓகே, ஸோ இது முதல் ஸ்டாக். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா TNPL. ஓகே, ஸோ இது வந்து தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் அப்படின்னு நினைப்பீங்க, இங்கே அது கிடையாது. ஸோ இது வந்து தமிழ்நாடு நியூஸ் பிரிண்டர்ஸ் அந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரைடே, தட் இஸ் லைக் ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல க்ரோத் கொடுத்துருந்துச்சு, கிட்டத்தட்ட 4% மூவ்மெண்ட். அண்ட் எஸ், ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் நல்ல புஷ் இருந்திருக்கு இந்த ஸ்டாக், எஸ்பெஷலி ஃப்ரம் மார்ச் யூ கேன் சி. ஸோ மார்ச்சில் வந்து 120 rupees இருந்தது, அகெயின் இது 200 rupees இருந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்குமே வந்து டிஸ்பைட் தி நெகட்டிவ் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இட் கெப்ட் ஆன் மூவிங் பாசிட்டிவ்லி. ஸோ ரீசெண்ட்லி இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அழகான ஒரு டபுள் பாட்டம் மாதிரியும் வந்து ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கு. ஸோ எஸ், யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் ஸ்டாக் டு ஹேவ் அ ஹை அண்ட் ஆல்சோ பெர்ஃபார்ம் வெல். ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து நம்மளோட ரெண்டாவது பிக். ஓகே, அண்ட் ஃபைனல் பிக், இட் இஸ் Mindtree. ஸோ Mindtree வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இது வந்து ரொம்ப சூப்பரான ஸ்டாக், லைக் நல்ல ஹை பொசிஷனில் இருந்துச்சுன்னு சொல்லுவார். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து ஒரு கன்சாலிடேஷனில் இருக்குது. நான் இந்த ஸ்டாக் வந்து பிளைண்டாக எடுக்கணும்னு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நான் என்னோட சஜஷன் என்னென்னா, இந்த ஒரு ரீஜன் இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த ரீஜன் வந்து 2960, ஆக்சுவலி இப்போ 2890 இருக்குது. இன்னும் ஒரு 60-70 points, ஐ மீன் இந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த ஜோனை க்ராஸ் பண்ணணும், அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதை க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா Mindtree வந்து அட்லீஸ்ட் ஒரு 5%-10% கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டாக் அது. ஸோ பிளைண்டாக எடுக்கக்கூடாது, அனாலிசிஸ் நான் சொன்ன மாதிரி பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் க்ரைட்டீரியா அச்சீவ் ஆச்சுன்னா Mindtree நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரொவைடட் இது வந்து ஒரு ஐடி பேஸ்டு ஸ்டாக். ஸோ அதனால் வந்து லைக் கோவிட் கேசஸோட இன்ஃப்ளூயன்ஸும் இதில் இருக்கும். பட் ஸ்டில் இது பிரேக் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் அந்த இன்ஃப்ளூயன்ஸஸ்லாம் தாண்டி இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் இந்த இடம் வந்து ஒரு க்ரைட்டீரியாவை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லெட் இட் கிராஸ் தி 2960 ரீஜன் அண்ட் வி கேன் ஃபோக்கஸ் ஆன் Mindtree. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் அவர் தேர்ட் பிக். ஓகே, ஸோ இந்த 3 தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வீக்குக்கு. ஸோ ஆஸ் ஐ செட், நம்மளுக்கு வந்து ஸ்டில் நம்ம ஒரு இன்டெசிஷன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு சம அப் ட்ரெண்டும் கிடையாது, சம டவுன் ட்ரெண்டும் கிடையாது, இன் பிட்வீனில் தான் மார்க்கெட் இப்போக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஐ ஹவ் சோசன் தி ஸ்டாக்ஸ். பட் நீங்கள் ரிஸ்க் டேக்கர் இல்லை, நீங்கள் என்ன மாதிரி பர்சன் உங்களுக்கு தான் தெரியும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுங்க. ஓகே, தட் இஸ் நீங்கள் ரிஸ்க் டேக்கர்னால் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிட்டு எடுக்கலாம். சில பேர் வந்து எப்படின்னா எனக்கு ரிஸ்க் வேணும்னு நினைப்பாங்க. அப்போ நீங்கள் யூ கேன் வெயிட் அன்டில் த மார்க்கெட் செட்டில்ஸ், இன்னும் கொஞ்சம் எல்லாமே சரியாகட்டும், ஒரு நல்ல புல் ட்ரெண்ட் வரட்டும், நீங்கள் வெயிட் பண்ணி கூட எடுக்கலாம். பட் it depends on the as I said risk taking nu solluvar. Okay, so paathu pannunga. All the very best for next week. Thank you.